ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காராமணி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு காராமணி எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ காராமணி ஊறி வந்ததுக்கப்புறமா அதை ஒரு தடவை அலசிட்டு குக்கரில் தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே 1 குத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா கலரி விட்டு எடுத்துக்கணும். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காராமணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த காராமணியும் நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். காராமணி நல்லா மசாலாவோட சேர்ந்து வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நான் 1/2 கப் அளவு சாதம் சேர்த்துக்க போகிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்துக்கணும். சாதம் நல்லா மசாலாவோட சேர்ந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தான், ரொம்பவே சிம்பிளான ஈஸியான காராமணி சாதம் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.